துணிவு வாரிசு திரைப்படத்தோட ஃப்ரீ டிக்கெட்ஸ் வந்து கொடுக்கப்படுகிறது. நம்ம சேனலில் குழுக்கள் முறையில் நிறைய பேருக்கு வந்து கொடுக்கப்படுகிறது. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, கீழே தெரிகிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு உங்களுக்கு எந்த திரைப்படம் வேணுமோ அந்த திரைப்படத்தோட ஹேஷ்டாக் துணிவில் ஹேஷ்டாக் வாரிசு அப்படின்னு சொல்லி போட்டு, அதுக்கப்புறமா டைம் டு டைம் மென்ஷன் பண்ணி உங்களோட நேமும் எந்த சிட்டியில் வந்து உங்களுக்கு டிக்கெட் வேணும் அப்படிங்கிற விஷயத்தையும் மென்ஷன் பண்ணி ஒரு மெசேஜ் பண்ணணும். அதில் வந்து குழுக்கள் முறையில் நிறைய பேருக்கு செலக்ட் பண்ணி உங்களுக்கு டிக்கெட் கொடுக்கப்படும். 2022 ரசிகர்கள் கொண்டாடிய டாப் ஃபைவ் ஃபிலிம்ஸை பற்றி தான் பேசப்போகிறோம். ஸோ இந்த ஒரு டாப் ஃபைவ் லிஸ்ட் வந்து கலெக்ஷன் வைஸ் கிடையாது. ஸோ மக்களோட ரேட்டிங் வைஸ் மக்கள் வந்து எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் கொடுத்த டாப் ஃபைவ் ஃபிலிம்ஸை பற்றி தான் பேசப்போகிறோம். இது வந்து மக்களோட விமர்சனம் ரீதியான டாப் ஃபைவ் லிஸ்ட். ஸோ இதில் வந்து ஐந்தாவது இடத்தில் வந்து முதலும் நீ முடிவும் நீ திரைப்படம் இருக்கிறது. ஸோ இந்த திரைப்படம் வந்து ரொம்ப வந்து கம்மியான பட்ஜெட்டில் உருவாக்கப்பட்ட திரைப்படம். இந்த திரைப்படத்திற்கு ரசிகர் மத்தியில் சுத்தமான எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் வெளியான திரைப்படம் தான் முதலும் நீ முடிவும் நீ. ஆனால் வந்து ரசிகருக்கு மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றது. 2022 ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம் அப்படின்னே சொல்லலாம். ஒரு லவ் கான்செப்டில் கொண்டு போன இந்த ஒரு ஃபிலிம் வந்து பயங்கரமான ஹிட் வந்து கொடுத்து ஸ்கூல் லவ் ஃபிலிம் லிஸ்ட்டில் வந்து இது வந்து பெஸ்ட் ஃபிலிமாக வந்து முதலும் நீ முடியும் நீ அமைந்தது. மிகப்பெரிய கலெக்ஷனும் வந்து கொடுத்தது. ஸோ இதில் வந்து நான்காவது இடத்துல வந்து வெந்து தணிந்தது காடு திரைப்படம் இருக்கிறது. சிம்பு அவர்களோட வெந்து தணிந்தது காடு திரைப்படம் ஒரு மிகப்பெரிய கம்பேக்கான திரைப்படமாக அமைந்தது. சிம்பு அவர்கள் தொடர்ந்து அந்த மூணு திரைப்படங்கள் வந்து ஹிட் கொடுத்தாங்க. கம்பேக் கொடுத்து ஈஸ்வரன் மற்றும் ஆனாடு, அதுக்கப்புறமா அந்த வெந்து தணிந்தது காடு. இந்த திரைப்படத்துக்கு ரசிகர் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. முக்கியமாக இந்த திரைப்படத்தோட ட்ரைலர் ரிலீஸ் ஆன உடனே வந்து இந்த திரைப்படத்துக்கு எதிர்பார்ப்பு அதிகமானது. எதிர்பார்ப்பு பூர்த்தி செய்கிற விதமாக வந்து இந்த திரைப்படத்தோட கதை திரைக்கடை அந்த மாதிரி வந்து எல்லாமே அமைந்ததால் வந்து இந்த திரைப்படம் வந்து ரசிகர் மத்தியில் விமர்சனம் ரீதியாகவும் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. வசூல் ரீதியாகவும் வந்து மிகப்பெரிய எதிர்பார்க்காத வெற்றி பெற்றது. ஸோ இதில் வந்து மூன்றாவது இடத்துல வந்து மகான் திரைப்படம் இருக்கிறது. ஸோ மகான் திரைப்படம் ஓடிடி பிளாட்ஃபார்மில் ரிலீஸ் ஆனது. ஸோ இந்த திரைப்படத்துக்கு ரசிகர் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் வெளியான திரைப்படம் தான் மகான். ஸோ விக்ரம் அவர்களோட நடிப்பும் துருவ விக்ரம் அவர்களோட வில்லத்தனமும் வந்து இந்த திரைப்படத்துக்கு மிகப்பெரிய பலமாக அமைந்தது. முக்கியமாக ரெண்டு பேரும் அப்பாவும் மகனும் சேர்ந்து நடிக்கிறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பே இந்த ரசிகர் மத்தியில் இந்த திரைப்படத்தை வெற்றி திரைப்படமாக அமைந்தது. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆன உடனே நிறைய பேருக்கு பிடிக்காமல் இருந்தாலும் வந்து போக போக வந்து இந்த திரைப்படத்துக்கு ரசிகர்கள் வந்து அதிகமாகி விட்டார்கள். அந்த அளவுக்கு வந்து இந்த திரைப்படத்தை ஸ்க்ரீன் பிளே வந்து பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த திரைப்படம் வந்து திரையரங்கில் வெளியாகி இருந்தால் மிகப்பெரிய வசூல் வேட்டை அடைந்திருக்கும். ஸோ இதில் வந்து இரண்டாவது இடத்துல பொன்னியின் செல்வன் திரைப்படம் இருக்கிறது. ஸோ 400 கோடி பட்ஜெட்டில் உருவாக்கப்பட்ட இந்த திரைப்படம் வந்து மிகப்பெரிய வசூல் வேட்டை அடைந்தது. ஸோ மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் வெளியான திரைப்படம் தான் பொன்னியின் செல்வன். ஸோ நிறைய தமிழ் நட்சத்திரங்களை இந்த திரைப்படத்தில் நடித்திருக்காங்க. ஸோ இந்த திரைப்படத்தில் வந்து கம்ப்ளீட்டான ரியாலிட்டியான ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிமாக வந்து மணிரத்னம் அவர்கள் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ திரையரங்குகள் வந்து மிகப்பெரிய வெற்றிகரமான ஒரு திரைப்படமாக போய்கொண்டு இருக்கிறது. இது வரைக்கும் வந்து 450 கோடிக்கு மேலே வந்து வசூல் செய்திருக்கிறது. கண்டிப்பாக வந்து பார்ட் 2 வந்து இதை விட பயங்கரமான வசூல் இருக்கும் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். விமர்சனம் ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் வந்து இந்த திரைப்படம் மிகப்பெரிய வரவேற்பு பெற்ற திரைப்படமாக அமைந்திருக்கிறது. அதான் வந்து இந்த திரைப்படம் இரண்டாவது இடத்தில் இருக்கிறது. ஸோ முதல் இடத்தில் வந்து கமல் அவர்களோட விக்ரம் திரைப்படம் இருக்கிறது. ஸோ இந்த திரைப்படம் வந்து கமல் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கம்பேக்கான திரைப்படமாக தான் அமைந்திருக்கிறது. ஸோ இந்த திரைப்படத்துக்கு ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ஏன்னா வந்து இந்த திரைப்படம் ரொம்ப நாள் கழிச்சு கமல் அவர்கள் வந்து நடித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்தோட டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் அதே மாதிரி வந்து பயங்கரமான ப்ரொமோஷனும் கொடுத்தாங்க. ஸோ மிகப்பெரிய விமர்சன ரீதியாக வந்து மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக அமைந்தது. அதே மாதிரி வந்து வசூல் ரீதியாக வந்து யாருமே எதிர்பார்க்காத வெற்றி வந்து கொடுத்தது. 450 கோடிக்கு மேலே வந்து விக்ரம் திரைப்படம் வசூல் செய்தது. கமல் அவர்கள் கரியரில் வந்து அதிகமான வசூல் செய்த திரைப்படமாக அந்த விக்ரம் திரைப்படம் அமைந்தது. அந்த மாதிரி வந்து விக்ரம் திரைப்படத்துக்கு மிகப்பெரிய பாசிட்டிவான விஷயம் மட்டும்தான் இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து நம்பர் 1 இடத்துல 2022 விக்ரம் திரைப்படம் இருக்கிறது.